வீ வந்து நம்ம பெங்களூர் ரீச் ஆயாச்சு. கரெக்டாக இப்போ ஒரு 5:20 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக லக்கேஜ்லாம் எடுக்கும் போது நம்மளோட பேக் இல்லாமல் ஒரு பேக் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம் தெரியாமல். ஸோ அது கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. இங்கிருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால அங்கே தான் போயிட்டு இருக்கோம். நைட்லாம் தூங்கவே இல்லை, செம்ம டயர்டாக இருக்கு. ரொம்ப ரக்கடாக வண்டி ஓட்டினாங்க, ஸ்மூத்தாகவே போகல, சார்ஜும் இல்லை ஃபோனில். சார்ஜ் போடுறதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருந்துச்சு, பட் ஆனால் ஒர்க் ஆகல. அதனால வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வீடியோ போட்டேன். ஃபுல்லா ரெடி ஆயாச்சு, பட் ஆனா நம்ம குளிக்கல. பக்கத்துல லால்பாக் அப்படின்ற ஒரு ஏரியால பார்க் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அங்க போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கசின்ஸ் வந்து ஆன் தி வீல இருக்காங்க. ஸோ நான் அதனால அவங்க ஜாயின் பண்ற வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்க வேண்டாமே, ஜஸ்ட் எங்கேயாவது வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால லைட் டச்அப் மட்டும் பண்ணியிருக்கேன், மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு காம்பேக்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. சரி அப்படியே அங்கே போயிட்டு ஜஸ்ட் வாக் மாதிரி பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு இப்போ கிளம்பி ரெடியாக நிற்கிறேன். உள்ள எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, ரெடியானோடனே அங்கே போகலாம். கிளம்பியாச்சு, நம்ம அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் அப்படியே வெயில் வருது, நல்லா இருக்கு. ரொம்ப கூலிங்காக இருந்தது இதுக்கு முன்னாடி வரைக்குமே. ஸோ அது வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பக்கம் அப்படின்னு சொன்னாங்க, அப்படியே நடந்தே போயிட்டு இருக்கோம். அப்படியே சப்வேல நடந்து போயிட்டு இருக்கோம். அப்படியே சூப்பராக இருக்கு பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. ஸோ அப்படியே மேலே அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கு, அது மேலே ஏறி நின்னோம். ஸோ இங்கேருந்து அப்படியே பார்த்தா வியூ எல்லாம் சூப்பராக தெரியுது. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த மாதிரி பெங்களூர்ல பஸ்ல போறோம். இந்த பார்க்குக்கு வந்தாச்சு. பார்க்கறதுக்கு நல்லா கிரீனிஷா சூப்பரா இருக்கு. வாக்கிங் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, செமையா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. கிளாஸ்ல நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. க்யூட்டா இருக்குல்ல, என்னதுல கடன் வாங்கி போட்டிருக்கேன். பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கு பேர் வந்து ஃப்ளோரல் வாட்ச். இது அப்படியே இந்த கிளாக் மாதிரி நமக்கு சுத்திட்டே ஒரு டைம் படி. ஸோ பார்க்க சூப்பரா இருக்குல்ல. இங்க நிறைய ஸ்டாச்சூஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இங்க வந்து நிறைய பிளேஸ் இருக்கு, வாக்கிங் ஜாக்கிங்லாம் வந்துட்டு இருக்காங்க. இது போக வந்துட்டு ரோஸ் கார்டன் ஒன்று இருக்கான், அதில் ரோஸ் இருக்குமா தெரியல. ஸோ நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இதை சுத்தறதுக்கே ஹாஃப் டே வேணும் போல். சுற்றி சுற்றி காலெல்லாம் வலிக்குது, ரொம்ப டயர்டாயிட்டேன், செம்மையாக கோல்டு. ஸோ பாருங்களேன், பார்க்க சூப்பராக இருக்குது அப்படியே ஃபுல்லாக. மேங்கோ ட்ரீ இதை வந்து வச்சுட்டு 250 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ செம்மையாக அது ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல, ஃபுல்லாகவே வந்து செம்மையாக இருக்குது, நிறையா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. வுட்டனில் ஆலிகேட்டர், பீகாக், அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபிஷ் எல்லாம் வச்சுருக்காங்க ஷோக்கு. ஸோ இந்த இடம் வந்து செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. டல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட. ஸோ ஃபுல்லாக ஓடி பிடிச்சி விளையாண்டுருந்தோம், நல்லா டயர்ட் ஆகிட்டு அதில் ரெஸ்ட் எடுக்கலான்னு அப்படியே எல்லாம் உட்காந்துருக்காங்க. எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள், நிறைய பேர் வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க, உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இந்த மேலே இருக்க அந்த டெம்பிள்கெல்லாம் நம்ம போகல, பிகாஸ் ரொம்ப டயர்டாகியாச்சு, நைட்டு தூங்கல இல்லையா அதனால. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம் ஃபுல்லாக, அதனால நம்ம அங்கெல்லாம் போகல. ஜஸ்ட் சும்மா வியூ மட்டும் பார்த்துட்டு இப்போ அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு இப்போ எகைன் கடைக்கு போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா ஃபேஸ் வாஷ் மறந்துட்டு வந்துட்டோம், அதை வாங்கிறதுக்காக. ஃபேஸ் வாஷ் வாங்கியாச்சு. நம்ம கேட்ட ஃபேஸ் வாஷ் இல்லை, நான் ரெகுலராக வந்து ஆக்னில் எடுத்தால் யூஸ் பண்ணேன், ஸோ அது கிடையாது. ஸோ அதனால் நான் வேறு பார்த்தேன், பட் ஆனால் அது எல்லாமே வந்து ரேட் ஓவராக இருந்துச்சு. அண்ட் நான் அது யூஸும் பண்ண மாட்டேன், சரி இப்போதைக்கு மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீமோட 50 ருபீஸ்க்கு மட்டும் ரெண்டு வாங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி ஒன் டே முடிஞ்சிடுச்சு, நெக்ஸ்ட்டு 2 டேஸ் மட்டும் தானே இருக்குது. ஸோ அதனால் இதுவே வாங்கியாச்சு. மல்லி தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன், நல்லா வயிறு வலிக்குது. என்னென்னா அந்த வயிறு வலி வந்து பெங்களூர் வந்து வந்ததும் இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் அதை குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வெளியில் நின்று பார்த்துட்ருக்கேன் குடிச்சிட்டு. ஈவினிங் குளிச்சுட்டு வந்து ஒரு 6 o'clock மேலே தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். மேக்கப் போட்டுட்டு எங்கே அப்படின்னா, சரி ஷாப்பிங் போகலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு லக்ஷந்திராவில் இருக்கிற டெக்ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். பார்க்குறதுக்கு டிமார்ட் மாதிரி இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்த ஒரு லேடிஸ்க்கு கிட்ஸ்க்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஷூஸ் கலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் போய் பார்த்தேன், பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை ரேட் வைஸ் எல்லாமே. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து நான் எப்பயும் போல் வச்சு பார்த்துட்டு இருந்தேன், ரேட்லாம் பார்த்தேன். பட் வந்து எனக்கு அந்த கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகாத மாதிரி இருந்துச்சு, அதனால நான் எதுவுமே அங்கே பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லி நானும் ஜஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு வியூ பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களுக்காக. ஸோ அப்போ எடுத்த ஒரு வீடியோ கிளிப் தான் இது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. வீட்டுக்கு வந்து ஸ்லிப்பர்லாம் கழட்டிட்டு போட்ட மேக்கப்லாம் டக்கு டக்குன்னு ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின் கேர் முடிச்சுட்டு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி ஒரு பிளாட் போட்டுட்டு எல்லாத்துக்கூடிய உட்காந்து நல்லா அரட்டை அடிச்சுட்டு அப்படியே நைட்டு தூங்கியாச்சு. பட் செம்ம குளிரிங்க.